Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டெரக்கோட்டா பாட்ல ஒரு பன்னி ஃபெரிகோடன் பார்க்க போறோம். இந்த பாட் நான் எங்க பர்சேஸ் பண்ணேன்னா மன்கலைக்குடம்னு ஒரு டெரக்கோட்டா ஷாப்ஸ் இருக்கு. அந்த க்ளே ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிற ஷாப்ல தான் இந்த பாட் வாங்கினேன். நிறைய பிளான்டர் அங்க டிஃப்ரெண்டா கிடைக்கும். சோ இந்த பாட்ல வந்து நம்ம பன்னி ஃபெரிகோடன் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாட்ல வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோலுக்கு வந்து ஒரு ஸ்டோன் வச்சிருங்க. வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாயில் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பாட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம். இது போன்சாய் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து 2 இயர் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து போன்சாய் பிளான்ட்னா நீங்கள் வளர வளர ட்ரிம்மிங் பண்ணணும், ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே சாயில் கன்சிஸ்டன்சி எப்படி பார்த்துக்கணும்னா மாய்ஸ்டராகவே இருக்கணும் போன்சாய்க்கு. இந்த வின்டர் சீசனில் எப்படின்னா நீங்கள் போன்சாய் பிளான்ட்டை வந்து அவுட்டோரில் தான் வைக்கணும், இன்டோரில் வைக்காதீங்க. அவுட்டோரில் வைக்கிறது தான் போன்சாய் பிளான்ட்டுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ நீங்கள் வந்து நெவர் அலோ டு பிகம் அ சாயில் ட்ரை. அவுட்டோரில் வைங்க. வாட்டரிங் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரொட்டீனாக நீங்கள் வந்து வாட்டரிங் கொடுக்கலாம். மாய்ஸ்டராக இருந்தால் ஓகே, பட் ட்ரை ஆக விடாமல் இந்த பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. என்னோடய போன்சாய் கலெக்ஷனில் இது நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன். சக்குலன் பிளான்ட்டும் போன்சாய் பிளான்ட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த பன்னி ஃபாரி கார்டன் பண்ணியிருக்கேன். இந்த சக்குலன் பிளான்ட் மேலே பாருங்கள், ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை இருக்குது. அது வந்து மோல்டிட் கிளேயில் நான் பண்ண பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட் இந்த போன்சாய் பிளான்ட் மேலே பாருங்கள், ரெண்டு பேரட் இருக்குது, ஒரு பேர்ட் நெஸ்ட் இருக்குது, அது மினியேச்சர் டாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஹவுஸ் பாருங்கள். இந்த கேரட் ஹவுஸ் வந்து நான் மோல்டிட் கிளேயில் பண்ண கேரட் ஹவுஸ் தான். ஸோ பன்னி ஃபேரி கார்டனுக்கு ஏதாவது ஒரு ஹவுஸ் மாதிரி எதாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேரட் ஹவுஸ். இது வந்து அந்த ஃபெவிக்ரில் மோல்டிட் கிளே வந்து ஈஸியாக நம்ம கிடைக்கும். ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணலாம், ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும். அந்த கிளேல யூஸ் பண்ணி தான் இது வந்து. அது கலர்லேயும் கிடைக்கும், ஒயிட் கலர் அப்படின்னு கிடையாது, எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த கிளேயை யூஸ் பண்ணி தான் இந்த கேரட் ஹவுஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து செமி சர்க்கிள் மினி பிரிக்ஸ் இருக்குது. அந்த மினி பிரிக்ஸ் வந்து ஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சாண்ட் வந்து அந்த கேரட் ஹவுஸ்லேருந்து வே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம் ஸ்டோன் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சின்ன பன்னி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினி அந்த கேரட் கார்டன் இருக்குது பாருங்கள். அந்த கேரட் கார்டனில் வந்து நிறைய ரேபிட் வந்து அங்கே விளையாடிட்டுருக்க மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராபிட்டோட ஃபேவரட் வந்து கேரட். ஸோ அது கேரட் கார்டனில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ பாருங்கள், ராபிட் வந்து கேரட் கார்டனில் வந்து விளையாடிட்டுருக்க மாதிரியும் அந்த கேரட்டெல்லாம் எடுத்து அந்த ட்ரேயில் வைக்கிற மாதிரியும் அரேஞ்ச்மெண்ட். பெரிய பன்னி பாருங்கள், கேரட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன டாய் அங்கே இருக்குது. இந்த மினி கேரட்ஸ் எல்லாமே அந்த மோல்டிட் கிளேயில் பண்ண கேரட்டு தான். ஒரு பன்னி வந்து கேரட்டு கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் பன்னி கப்பிள்ஸ் பாருங்கள், ஒரு சேரில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹாப்பினஸ் அண்ட் ஸ்வீட் அந்த மாதிரி போர்டு ஒன்று இருக்குது. கேரட் ஹவுஸ், ஒரு ஸ்விங், ஒரு ஸ்விங்கில் வந்து ரேபிட் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி. போன்சாய் கீழெலாம் பாருங்கள், குட்டி குட்டி ரேபிட்லாம் விளையாடிட்டுருக்க மாதிரி. ஒரு பெட்டில் வந்து ஒரு கேரட் இருக்குது, அது பன்னி வந்து சாப்பிட்டுருக்க மாதிரி ஒரு டாய். நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்கெட்டில் வந்து பன்னி இருக்க மாதிரி ஒரு டாய் இருக்குது. Thank you.
பன்னி ஃபேரி கார்டன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Peace.